நேற்று தங்கின இடத்துலேருந்து கிடச்சாச்சு. நேற்று நைட்டெல்லாம் சரியான மழை, இங்கே இப்போவும் தூர போட்டுன்னு தான் இருக்குது லைட்டாக. இதுக்கப்புறம் இங்கெல்லாம் மழை காலம்தான், அப்படியே பார்த்து போக வேண்டியது தான். எல்லாரும் காலையில் டீ எல்லாம் பறிக்கிறதுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே இவங்களுக்கு ஒரு நாள் கூட லீவ்லாம் இல்லை, மாதம் ஃபுல்லாக வரணும். ஏதாவது தவிர்க்க முடியாத லீவு அப்படின்னா தான் லீவ் போடணும். ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போட்டாலாம் சேலரி பிடிக்க மாட்டாங்களாம். நாலு நாளைக்கு மேலே லீவ் போட்டாங்கன்னா சம்பளத்தில் பிடிச்சிரு, அதாவது ரெண்டு நாளைக்கு மேலே லீவ் போட்டாங்க அப்படின்னா சம்பளத்தில் பிடிச்சிருவாங்களாம். எல்லாருக்கும் 7500 8000 அந்த மாதிரி சம்பளம் வருதான். காலையில் இருந்து இங்கே ஒரே மழையாகவே இருக்குது. வீடியோ எடுக்க முடியாது, நான் எடுக்கிறேன் அந்த குட்டி குட்டி வீடியோ கூட இப்போ எடுக்க முடியாது, ஏன்னா மழை வந்துனே இருக்குதா. ரெயின் கோட் போட்டுடுறேன், அதனால் வீடியோ எடுக்க முடியாது. ஜிப்பு ஃபுல்லாக பூட்டிடுவேன். நேற்று நைட்லேருந்தே சரியான மழை, இப்போ மழை தான் தூர போட்டுனே இருக்குது. இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, அதனால் சரி கேமராவை திறக்கலாமேன்னு திறந்தேன். ஃபுல்லாக தண்ணி தாங்க எங்கே பார்த்தாலும். லெமன் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அப்படியே கிளம்புற வேண்டியது தான். அங்கே ஒரு மூணு பேர் இருந்தாங்க, அவங்க மூணு பேர் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சிரிச்சுன்னு ஒரு மாதிரி பேசின்னு இருந்தாங்க. எங்கேருந்து வந்த என்ன எது கேட்டு அப்படி. அப்புறம் சாப்பிட்டேன், சாப்பாடு நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவும் கொடுத்தாங்க, 40 ரூபா தான். அப்பயே சொன்னாங்க ஒரு சிலர், வெஸ்ட் பெங்காலில் கொஞ்சம் சாப்பாடு ரேட்லாம் கம்மியாக இருக்கும், மற்ற ஸ்டேட் கம்பேர் பண்ணா அப்படின்னாங்க. அது கரெக்டு தான், 40 ரூபா தான் சாப்பாடு, அன்லிமிட்டட் மாதிரி கொடுக்குறாங்க, நல்லாவே. நேற்று ரொட்டி சாப்பிட்டேன், ஒரு ரொட்டி 10 ரூபா, 3 ரொட்டி 30 ரூபா. அதுக்கு வந்து அந்த சைட் டிஷ் சப்ஜி அது வந்து ஃப்ரீ தான், காசுலாம் எதுவும் இல்லை, அது மாதிரி தராங்க. வெஸ்ட் பெங்கால் பொறுத்த வரைக்கும் சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை, ரேட் கொஞ்சம் கம்மி தான். எல்லாம் டீ எல்லாம் பறிச்சுன்னு போகிறாங்க. டீ எல்லாம் பறிக்க போகும்போது இங்கே ஃபுல்லாக மழை காலம் இல்லை, அதனால் அவங்க வந்து ஒரு 3 லேயர் பிளாஸ்டிக்கு கவர் கட்டுறாங்க, அதெல்லாம் கட்டிட்டு தான் உள்ளவே போகிறாங்க.
இங்கே ஃபுல்லாகவே காடாக தான் இருக்குது. அங்கங்கே டீ இலை தோட்டம், வீடெல்லாம் கம்மி தான், ஃபுல்லாகவே பசுமை, ஃபுல்லாக மரம் தான். இந்த மாதிரி தான் எப்போனா ஒரு வாட்டி வண்டி வருது, மற்ற நேரம் அப்படியே அமைதியாக இருக்குது ரோடு. சாப்பிட்டாச்சு மதியம் சாப்பாடு, 60 ரூபா. இங்கே ரைஸ் கிடைக்குது, நல்லாவும் இருக்குது சாப்பாடு. இங்கே பொரியல் வந்து எப்படின்னா எல்லா காய்கறியும் ஒன்றா கலந்து அப்படியே பண்ணிடுறாங்க, அதில் அப்படியே கீரையும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க, நல்லா தான் இருக்குது. சாம்பார் அப்படின்னா டால் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. பருப்பு சாம்பார், பொரியல் தனியாக வச்சிடுறாங்க, அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, அதே போதும், நல்லா தான் இருக்குது. 80 ரூபா, 100 ரூபா, 120 ரூபான்னு கொடுத்து சாப்பிட்ருந்தோம், இப்போ 60, 70, அவ்வளோதான், பரவாயில்ல ரேட்டெல்லாம். அப்படியே ரெயின் கோட்டு போட்டுன்னு போயிட வேண்டியது தான். நான் அப்படியே சும்மா லைட்டாக வருதுன்னு நினச்சேன், ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது. மழையை இங்கே எப்படி வரும்னு சொல்லவே முடியல. வேகமாக போகிறானுங்க. ரெயின் கோட் போட்டுட்டோம் அப்படின்னா வீடியோ எடுக்க முடியாது. வெஸ்ட் பெங்கால்லேருந்து அஸ்ஸாம் உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். இதுதான் அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் பார்டரு, இந்த ஆறு தான். இதை கடந்து அந்த பக்கம் போயிட்டோன்னா அஸ்ஸாம் உள்ள போயிட்டோம். அஸ்ஸாம் உள்ள வந்தாச்சு, இன்னைக்கு நைட்டு ஸ்டே இங்கே தான். ஏதோ இந்த ஹோட்டலில் கேட்டேன், ஓகே சொல்லிட்டாங்க தங்கிறதுக்கு. அப்படியே நைட்டு தங்கிட்டு காலையில் கிளம்ப வேண்டியது தான்.